இதுதான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஜ் டிஜிட்டல் ஏஜ் நம்ம கையில் எல்லா ஒரு கையிலையும் அக்சஸ் இருக்குது இப்போ கேமரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் ஆர்ட் வந்து இஸ் இட் அ கான்ஷியஸ் எஃபர்ட் டு சேலஞ்ச் தி எலைட் அஸ்தட்டிக்ஸ் அப்பா சொல்லுவாங்க இல்லைப்பா நீ எங்கே போனாலுமே வந்து ஜாதின்றது வந்து ஒன்று நெல் மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வழியாக ஐ ஃபீல் லைக் அ ஃபிஷ் த லேண்ட் தட் இஸ் நோ மோர் ஸ்கில் லாஜ் அப்படின்ற பல சீரீஸ்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட் தான் ஜெய்சிங் நாகேஸ்வரன் ஏன் வந்து இவ்வளவு டிப்ரெஸாக நீ இருக்கு உன் ஒர்க்கு ஏன் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கு டர்ட்டியா இருக்கு என்னோட பின்னணியே பெயின்ஃபுல்லாக தான் இருக்கு என் வீடு என் வீடு வந்து சுடுவாடு பக்கத்தில் தான் இருக்கு தினம் நைட்டு போனேறிய வாடகையில் தான் இருக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் என் ஒர்க்காக இருக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கோடாகிறது தான் வாழ்க்கையாகுதுன்னு நான் நம்புறேன் அந்த மாதிரி வாடிப்பட்டியில் தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் ஒரு சின்ன கோடு மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாலமே உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க இவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வழியாக ஐ ஃபீல் லைக் அ ஃபிஷ் த லேண்ட் தட் இஸ் நோ மோர் ஸ்கின் லாஜ் அப்படின்ற பல சீரீஸுங்களை தொடர்ந்து இருக்கிற ஆர்டிஸ்ட் தான் ஜெய் சிங் நாகேஸ்வரன் வணக்கம் வணக்கம் நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நான் இதை எப்படி பார்த்தேன்னா எல்லாருமே எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான நிறைய டூல்ஸ் வந்துருச்சு சோஷியல் மீடியா எஸ்பெஷலி சோஷியல் மீடியா ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் உங்களோட டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி உங்கள் ஒர்க் வந்து எப்படி ரெலவெண்ட்டாக இருக்குது நீங்கள் எப்படி அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறதா பார்க்குறீங்க ஆக்சுவலாக ரியல் ஃபோட்டோகிராஃபி வந்து இப்போ தான் நான் பிகின் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபி அந்த பீரியடில் வந்து நான் சில பேருக்கு தான் கேமரா இருக்கும் இதுதான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஜ் டிஜிட்டல் ஏஜ் நம்ம கையில் எல்லா ஒரு கையிலையும் அக்சஸ் இருக்குது அப்படினாலே தன்மையாக பார்க்குறேன் நான் வந்து ஸோ அப்போ வந்து நான் வந்து கேமரா வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நான் நினச்சதே இல்லை இப்போ வந்து லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக வந்து நான் வந்து ஃபோனை வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ வந்து எனக்கு நிறையா ஃப்ரீடம் இருக்குது முன்னாடி வந்து நம்ம வந்து ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே காட்ட முடியாது ஒரு எக்ஸிபிஷன் தான் போயாகணும் ஒரு கேலரியை எதிர்பார்த்தாகணும் அதுக்கு ஒரு பெரிய பண செலவு இருக்குது அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி ஒரு காஸ்ட்லியான ஒரு ஒரு மீடியம் இப்போ இந்த இப்போ சோசியல் மீடியா இருக்கிறனால வந்து நம்ம எடுத்தோன்னே நான் வந்து இமீடியேட்டாக என்னோடய ஒர்க்கை வந்து போட முடியுது அப்புறம் இங்கே வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஃபோட்டோகிராஃபர் மட்டும் இல்லை நான் இன்ஸ்டாகிராமில் போடுறப்போ நான் வந்து கியூரேட்டராக மாறிடுறேன் அந்த ஸ்டோரி எப்படி போடணும்னு கன்ஸ்ட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொடக்கம் இருக்கும் ஒரு முடிவு இருக்கும் ஸோ அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபரை முடிஞ்சு அங்கே ஒரு கியூரேட்டராகவும் அங்கே ஒரு ஸ்டோரி டெல்லராக நான் மாறிடுறேன் அதில் ஒரு ஒரு விஷுவல் நேரேஷனை நான் காட்டுறேன் எனக்கு எந்த ஒரு ஃபில்டருமே கிடையாது நான் நினச்சதை அப்படி சொல்கிறதுக்கான ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது ஒரு குளோபல் ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து இந்த மீடியா இந்த டூல்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக சாவரியா ஹிந்தி கஜினி அப்புறம் பப்ளிசிட்டி ஃபோட்டோகிராஃபராக வந்துட்டு ராவன் கைப்போச்சை ஆன்ற படத்துல எல்லாம் வேலை செஞ்ச நீங்கள் கேமராவை எதுக்காக எப்போ உங்க பக்கமே திருப்பினீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு கதை சொல்றதுக்கான பவரா இருக்குன்னு மீ மீன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சும்மா ஒரு சிங்கிள் போடாமல் போடாம கேமரா மூலிமா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கதையை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இப்படி ஒரு ரைட்டர் வந்து ஒரு சிறுகதை மூலயமா எழுத்து மூலிமா கதை சொல்கிறாரோ தான் பார்த்த அனுபவங்களை அதே மாதிரி நானும் வந்து என்னை பார்த்த அனுபவங்களை வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் நிறையா படங்கள் பார்க்குறப்போ எனக்கு அது பெரிய கேமரான்றப்போ அது மோர் சேலஞ்சிங்காக இருந்துச்சு இப்போ பின்னணி பார்க்கணுன்னா என்னோடய சைடுஹுட் மெமரிஸ் நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தான் மீனிங்ஃபுல்லாக இருந்தது ஸோ கடந்த எங்கள் பாட்டி வந்து உசலம்பட்டி பாப்பாவட்டி கேரிப்பட்டியில் அந்த ஊரில் வந்து சாதி கொடுமைகளால் அங்கே வாழ முடியாமல் மைக்ரேட் ஆகி வந்து வாடிப்பேட்டில் வந்து படித்து ஸ்கூல் ஆரம்பித்து அந்த பின்னணியில் தான் இருக்காங்க அங்கே நிறையா கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்கும் அவங்க ஒரு தனி விமானம் சக்ஸஸ் பண்ணாங்க அவங்களுடைய நிகழ்ச்சியாக தான் நான் வந்திருக்கேன் எங்கள் அப்பாட்ட கூட சொல்லிகிட்டே இருப்பேன் நம்ம இந்த இடங்கள்லாம் விற்றுட்டிங்க புது ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அப்பா சொல்லுவாங்க இல்லைப்பா நீ எங்கே போனாலுமே வந்து இந்த ஜாதின்றது வந்து ஒரு நிழல் மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் நம்ம பாட்டியோட உதாரணமே வாடிப்பட்டில் காந்திஜி ஆரம்ப பள்ளின்றதுக்கு அதை எல்லோரும் வந்து பொண்ணுத்தாய் அம்மா பள்ளிக்கூடம் தான் சொல்லுவாங்க பாட்டியோட பேரை வச்சு தான் சொல்லுவாங்க எனக்கு முதல் தலைமுறை எத்தனையோ பேர்த்து கையில் வந்து கேமரா கிடைக்கவே இல்லை அப்போ எனக்கு கையில் கேமரா கிடைச்சிக்கப்போ நான் ஏன் வந்து நான் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் நான் ஃபோட்டோகிராஃபர்னால் வந்து எல்லாமே ஸ்டோரிக்காக வெளியூருக்கே போயிட்டுருப்பாங்க கும்பமேளா நான் அப்படி தான் போயிட்டுருந்தேன் இப்போ தான் முடிவு பண்ண ஸ்டோரிக்காக வந்து நம்ம தேவை டிராவல் பண்ணவே தேவையில்லை இப்போ எனக்கு என் பின்னணிக்கு வந்து எங் எங்கள் பாட்டியை பற்றி பண்ணலாம் என்னை பற்றி முதல் தலைமுறையாக அப்போ பண்ணலான்றப்போ தான் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த லாக்டவுன் டைமில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ வெளியே போகக்கூடாதுன்றப்போ வந்து சோசியல் டிஸ்டன்சிங் ஐசோலேஷன்ற வந்து புது வேடா வந்து மீடியாவில் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருந்தப்போ எனக்கெனமோ அந்த சோசியல் டிஸ்டன்சிங் ஐசோலேஷன் வந்து புது வேடு மாதிரி தெரில ஏன்னா எங் பல தலைமுறையாக வந்து நாங்கள் வந்து ஊரில் வந்து ஐசோலேட் ஆகி தான் இருக்கோம் நம்மளோட மிடில் கிளாஸ் லைஃபை நம்ம டாக்குமெண்ட் பண்ணுவோம் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எவ்ரிடே லைஃப் எடுக்க ஆரம்பித்தேன் அது இன்ஸ்டாகிராமில் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் லாக் டவுன் போட ஆரம்பித்தேன் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்புறம் தான் எடுத்துகிட்டே இருக்கிறப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்தது அந்த ஃபிஷ் டேங்க் ஒரு சிங்கிள் ஃபிஷ் அந்த பார்த்துருக்கப்போ ஒரு ஃபோர்த் டே சிக்ஸ் செவன்த் ஒன் வீக் அப்புறம் அதை பார்க்குறப்போ அப்போ அந்த ஒன் வீக் வந்து அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க வெளியே போகிறப்போ எனக்கு நான் ரியலைஸ் பண்ண அந்த ஃபிஷ் டேங்க் இருக்குல்ல அந்த வீடே வந்து ஃபிஷ் டேங்க் ஆன மாதிரியும் நான் ஒரு ஃபிஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணேன் ஸோ அப்போ தான் வந்து ஐ ஃபீல் லைக் அ ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்கள் வீட்டை பற்றி டாக்குமெண்ட் பண் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நம்ம வந்து எப்பயுமே ஸ்டோரிக்காக வெளியவே போக தேவையில்லை ஸ்டோரின்றது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு நம்ம நம்மளை பற்றி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது அப்படின்றப்போ எனக்கு தோணுச்சு நம்ம ஸ்டோரியை நான் பண்ணணும் இப்போ என் ஸ்டோரியை நான் சொல்லாட்டி வேறு யாருமே சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து அப்போ குறிப்பாக வந்து என்ன என்ன மாதிரி ஒரு பின்னணியில் வர்றவங்க வந்து என் ஸ்டோரியை வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்கு நானும் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன் அப்போ பார்க்கும்போது அதுக்கு வச்ச ஸ்டாண்டர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எல்லைட்டான ஸ்டாண்டர்டாக இருந்தது அந்த எல்லைட்டான ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு அதை அச்சீவ் பண்ண தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்க்கும்போது ஸோ உங்கள் ஆர்ட் வந்து இஸ் இட் அ கான்ஷியஸ் எஃபர்ட் டு சேலஞ்ச் தி எல்லைட் அஸ்தட்டிக்ஸ் ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து ஆரம்ப வந்து பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஒரு எலிட் எலிட்டான ஒர்க்காக தான் இருந்தது ஆனால் ஏன்னா காஸ்ட்லியான மீடியம் ஃபோட்டோகிராஃபி ஈஸியாக வந்து ஆனால் டிஜிட்டல் ஆனக்கப்புறம் நவ் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் இஸ் அ ஃபோட்டோகிராஃபர் இப்போ வந்து எல்லாமே செல்ஃபோன் இப்போ கேமரா தான் தேவையில்லை செல்ஃபோன்லேயே கேமராக்கெல்லாம் எடுக்கிறாங்க ஸோ வந்து பட் எனக்கு பின்னணியில் வந்து நானும் ஒரு காலத்தில் எய்டி டேஸில் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறப்போ அந்த அதுதான் ரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து எனக்கு அவேர்னஸ் இல்லாமல் நானும் வந்து அப்படி தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்குள்ளே ஒரு ஒரு டைலாக் நடக்கிறப்போ நான் நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை அப்போ தான் வந்து நான் நினச்சேன் நம்ம வந்து எங்கேயும் வேறு மாதிரி போகிறோம் நான் இன்னொருத்தவங்கள மாதிரி ஆக வேண்டியதாக இருக்குது நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்றப்போ தான் அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குன்றப்போ என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றப்போ என்னோடய வாழ்க்கை பதிவு பண்ண இருக்கப்போ அப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஏன்னா என் பின்னணி வேறையாக இருக்குது அப்போ வந்து என்னோடய பின்னணியில் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நான் எப்படி இருப்பனோ நான் எங்கள் வீடு வந்து கிரவுண்டில் தான் இருக்குது தரையில் தான் இருந்திருக்கேன் தரையில் தான் வாழ்ந்திருக்கேன் எனக்கு வந்து ஆடு மாடு கோழி விவசாய பண்ண இட தான் வாழ்ந்திருக்கேன் அப்போ என் வாழ்க்கை வந்து ஒரு ஆர்கானிக்காக லைஃப்பாக இருந்தது முல்லைப்பெரியார் ரிவர் பக்கத்தில் தான் வாழ்ந்தோம் சின்ன வயசில் ஃபுல்லாக வந்து அந்த ரிவர் சைடில் தான் போய் மீன் பிடிச்சது ஆற்றுல வளாண்டது அப்படின்றப்போ நான் எப்போயுமே மண்ணும் மண்ணோட தான் வாழ்ந்தேன் அப்போ வந்து ரொம்ப வீடு தர அப்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது அப்போ வந்து நீங்கள் கிரவுண்டடாக இருக்கிறப்போ வந்து லைஃப் வந்து நீங்கள் எப்போயுமே ஒரு ஹியூமன் பீயங்கை வந்து அந்த ஹை லெவலில் தான் பார்ப்போம் அப்போ ஃபோ நீங்கள் வந்து யாராக இருந்தோம் இப்போ நீங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒருத்தங்களை வந்து மேலேருந்து பார்க்குற ஃபீலிங்காகவே இருக்கும் அப்போ மற்றவங்களும் ஸோ அந்த லைஃப் வாழ்க்கை இருக்குல்ல ஸோ அப்போ வந்து எந்த வாழ்க்கையில் இருந்தால் என்னோட ஏஸ்தெட்டிக்கோ என்னுடைய என்னது வருது நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ இந்த ஏஸ்தட்டிக்கு இந்த அழகியலுக்கு வந்து வரவேற்பு எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் ரிலேட் பண்ணுறாங்க ஆனால் எக்ஸ்பர்ட்டாக சொல் தன்னை சொல்லிக்கிறவங்க இல்லை மற்றவங்க சொல்கிறவங்க அதை எப்படி பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த நான் இந்த மாதிரி ஏஸ்தட்டிக் தான் பண்ணணும் இந்த மாதிரிலாம் அப்படி எனக்கு எனக்கு எந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு பாக்ஸிங்கில் போய் நான் மாட்டிக்க விரும்பலை எனக்கு தேவை என்னன்னா என்னோடய கதையை சொல்லணும் அப்படி போகிறப்ப இப்போ நிறைய ஃபோட்டோகிராஃபி வேர்ல்டு இந்த ஃபோட்டோகிராஃபி வேர்ல வந்து நிறையா போர்ட்ஃபோலியோ ரெவியூ நிறையா விஷயம் நடக்குது அப்போ நான் வந்து அப்ளை பண்ணி பார்க்க போவேன் குறிப்பாக என்னோடய லார்ஜ் சீரியஸில் நான் வந்து பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஏன் வந்து இவ்வளோ டிப்ரெஸாக நீ இருக்குது உன் ஒர்க் ஏன் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது டர்டியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இது வந்து இது வந்து இந்தியா கிடையாது இந்தியா வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீ அதை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என் ஒர்க்கை பூரா வந்து என்னை வந்து நீ டிப்ரெஸ்ஸாக இருக்குது உன் ஒர்க்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது நீ ஏன் பெயினை காட்டுறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் என்னோடய லைஃபே பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது என்னோடய பின்னணியே பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது நான் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறேன் அப்போ வந்து நான் அங்கே தான் வந்து வர ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து நான் என் வீடு என் வீடு வந்து சுடுவாடு பக்கத்தில் தான் இருக்குது தினம் நைட்டு போக போனேறிய வாடகையில் தான் இருக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக என்னோட அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் என் ஒர்க்காக இருக்கும் அப்புறம் என்னோடய என்னோடய ஃபா என்னோட பிலீவ் என்னென்னா அங்கே போய்ட்டு இருக்கிறத அப்படியே தான் பதிவு பண்ணுவேன் உதாரணத்துக்கு வந்து அங்கே போய் எதையும் அரேஞ்ச் பண்ணுறதில்லை மோர் க்ளோஸ் டு த ரியாலிட்டியாக தான் இருக்கும் அப்புறம் வந்து ஏன்னா அதுதான் வந்து உண்மையாகவும் இருக்கிறனால வந்து நான் அங்கே போய் எதுவுமே மாற்றிக்க மாட்டேன் ரொம்ப இன்ட்யூஷனாகவும் இன்விசிபிளாக இருப்பேன் அப்புறம் எந்த ஒரு இடத்துக்கு போனால் கூட வந்து நான் வந்து அந்த இடத்துல ஒரு மூணு நாள் நாலு நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்வெர்ஸ்புலில் மாறி எடுக்கிறதுனால என்னோடய ஊர் கண்டிப்பாக வந்து அந்த ஷோக்கால் சொல்கிற அந்த அந்த மார்க்கோ பெஞ்ச் மார்க்கு சொல்கிறாங்களா அதில் வரவே வராது ஆனால் நான் அதுக்கான கவலையும் பட்றது கிடையாது என்னை யார் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோகிராஃப் வந்து என்னை யாரை திருப்திப்படுத்தணும்னு நான் எடுக்கவே இல்லை எனக்காக தான் எடுக்கிறேன் அதனால் வந்து நான் வந்து இந்த இந்த ஏஸ்தட்டிக்கு இதுதான் அப்படின்ற நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை என்னை யாரும் பாராட்டணும் வைக்கணுமே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அதுக்குள்ளே போய் மாட்டிக்க விரும்பலை அதனால் வந்து அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னோடய கான்சியஸ் டெசிஷன் தான் நான் இது பண்ணுறேன் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இதுதான் என் வாழ்க்கை நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்றதில் வந்து மற்றவங்க சொல்லிட்டாங்க ஒரு மென்டோர் சொல்கிறாங்க இல்லை ஒரு ஃபோர்ட்ஃபுல்லாக ரிவியூ போயிட்டாங்க சொல்கிறனால வந்து நான் நான் வந்து அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன் அவங்களுக்காக என்னோடய ஏஸ்தெட்டிக்கை நான் மாற்ற விரும்பலை பட் இன்னொன்று வந்து த்ரூ அவுட் த ஆர்ட் ஃபீல்ட்லேயும் சரி ஃபோட்டோகிராஃபிலையும் சரி லிட்ரேச்சர்லேயும் சரி எல்லாமே ஸோ கால்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளாக இருக்கிற ஒரு எலிட் பீப்புள் தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கான ஆர்ட்டை தான் மாற்றிகிட்டு இருக்காங்க ஈவன் தோ ஃபோட்டோகிராஃபை பற்றி எழுதுகிறதோ ஆர்ட்டை பற்றி எழுதுகிறதோ வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு நியூயார்க்கில் படிச்சுட்டு வந்த ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பற்றி தெரியாதவங்க தான் ஆர்ட்டை பற்றி எழுதுறாங்க ஃபோட்டோகிராஃபை பற்றி எழுதுறாங்க என்னையை பற்றி பார்க்க மாட்டுறாங்க நான் என்ன ஃப்ரேம் பண்ணுறேன் நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு அவங்க பார்க்க மாட்டுறாங்க அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு ஒரு லைன் வச்சுக்கிறாங்க இப்போ என்ன கரண்ட் ட்ரெண்ட் என்னவாக இருக்குது அதுக்குள்ளே என்னது ஃபிட்டாக தான் பார்க்குறாங்க அப்படி கிடையாது நான் யாருக்குள்ளேயும் ஃபிட்டாக வேண்டியதில்லை அவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்கல்ல அவங்க ஒரு நியூயார்க்கில் படிச்சிட்டு வந்துட்டு இல்லை பெரிய டெல்லியில் பெரிய இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்துட்டு அந்த புக்கில் படிச்சிருப்பாங்களா அந்த புக்கில் படித்த அளவுகளை வச்சுட்டு என் ஒர்க்கை ஃபிட் பண்ண பார்ப்பாங்க அப்படி ஃபிட் பண்ணவே முடியாது இப்போது லாட்ஜ் சீரீஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அதில் வந்துட்டு நீங்கள் நான் ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்த்தேன் அந்த ஃப்ரேம் நீங்கள் எப்படி செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஹேங்கரில் வந்துட்டு ரெண்டு யூஸ் பண்ண வெக் பூவோடு இருக்கும் ஒரு ப்ரா இருக்கும் அதோட நீங்கள் அந்த ஃப்ரேமை கட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து சைடில் இருந்த ஒரு மிரர் அந்த மிரரில் நிறைய அழுக்கு பதிஞ்சிருக்கும் அழுக்கு மிரர் அப்புறம் ஒரு சோடா பாட்டில் மாதிரி ஒரு டேபிளில் இருக்கும் ஸோ இந்த ஃப்ரேம் இப்படி தான் இந்த இதையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா இல்லை உங்களுக்கு அந்த இடத்த நம்ம அப்படியே கேப்சர் பண்ணணும் அந்த பேக் ஸ்டோரி என்ன அந்த பிக்சரோட பரவாயில்ல நிறைய கட்சி நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க பட் நான் வந்து சொல்லப்போனால் அந்த ஒர்க்கை வந்து ஒரு டென் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் போகிறப்போ வந்து அந்த ரூம்களை போ போய்ட்டு நான் வந்து பார்க்குறப்போ அதான் நான் சொன்னேன் அந்த இயல்பில் அது அழகில் இருக்குதுன்னு ஆசைப்படுவேன் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ நோட்டீஸ் பண்ணுறப்போ அதுதான் அவங்க வாழ்க்கை அவங்க வந்து வெளியே இருக்கிறப்போ ஒரு வேறு ஒரு பர்சனாக இருக்காங்க வேறு ஒரு பர்சனாக இருக்காங்க அந்த விக்கு வச்சுட்டு மாறுறாங்க அப்போ வந்து அந்த விக்கு வந்து தான் அவங்களோட ஐடென்டிட்டி அந்த ப்ரா தான் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியாக இருக்குது அப்போது அது வந்து எங்கே ஹேங்கர் ஹேங்கரில் மாற்றுறதே வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிறதான் அந்த மீனிங் இப்போது வந்து ஒரு நம்பர் வந்து அந்த கேரக்டர் வந்து அந் இப்போ வந்து அவங்க கேரக்டர் தான் வாழ்கிறாங்க நம்ம சமூகத்தை ஒரு நாலு நாள் வந்து அங்கே வந்து தன்னை வந்து மாற்றிக்கிட்டு ஒரு ஆண் பெண்ணா பெண்ணாக மாதிரி ஒரு வேற ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறாங்க அவங்க ரெஸ்ட் படுக்கிறாங்க தூங்குற மாதிரி காமிச்சா அது வந்து அது எண்ணி யாராக கூட இருக்கலாம் ஒரு நபர் வந்து அது லாட்ஜில் போய் தூங்குற வந்து லாட்ஜில் தூங்க தான் போகிறாங்க பட் அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்றப்போ அந்த விக்கு வந்து தலையில் இருந்தால் தான் அவங்க லைஃப் அப்படின்றப்போ அதை ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு அங்கே வைக்கிறது அப்புறம் அந்த கண்ணாடியே சொல்லுது அந்த எவ்வளோ தூரம் வந்து இந்த சமூகம் வந்து அவங்கள பார்க்குது இல்லை நோன் வந்து அது நிறையா மீனிங் இருக்குது அவன் நானே கூட அவங்கள எப்படி பார்க்குறேன் என்னோட ரிஃப்ளெக்ஷனாக தான் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இயல்பாக தான் இருக்கும் அப்புறம் அந்த பாட்டில்ன்றது வந்து இப்போ உள்ள காண்டம்பரரியான ஒரு விஷயம் எல்லாம் பண்ணிட்டான் இருக்குது அந்த பில்டிங் வந்து ஓல்டு பில்டிங் அப்போ வந்து இது வந்து ஒரு எனக்கு இருக்கிறப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஓகே அப்படின்றப்போ அப்புறம் ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து எவ்வளோ தூரம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்போ எல்லாமே மீனிங்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து நமக்கு ஆன்கான்சியஸாகவே ஒரு ஒரு ரொம்ப திங்க் பண்ணாமல் எடுக்கிற விஷயம் இவ்வளோ நம்ம நீங்கள் இவ்வளோ நோட்டீஸ் பண்ணலாம் நம்ம ஸ்பார்க்கில் அங்கே அந்த நடக்கிற விஷயம் அப்புறம் இன்னொன்று வந்து நான் இன்னொருத்தவங்க செய்ய செய்யக்கூடாதுனு நினைப்பேன் அப்புறம் ஒரு வாழ்க்கே ஒரு கேரக்டர் இருக்கு இப்போ இந்த லாட்ஜை பற்றி சொல்லலாம் இப்போ அந்த அந்த ஒரு படத்துலேயே வச்சுட்டு அவங்க ஒரு திருநங்கை பற்றி நம்ம வந்து ஃபுல்லா வந்து பேசலாம் அந்த லார்ஜ் எப்படிப்பட்ட லாட்ஜில் வாழ்றாங்கன்றப்போ அவங்க வாழ்வியல் எப்படிப்பட்ட வாழ்வியலாக இருக்கு அது நீட் அண்ட் கிளீன் வாழாக இருந்தால் அவங்க கொஞ்சம் எக்கனாமிக்கெல்லாம் நல்லா இருக்காதுன்னு அர்த்தம் ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து நீங்கள் சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கில் வந்து அந்த ஒரு ஒரு பிக்சர்ல நம்ம வந்து பேச முடியும் அப்போ யார் அங்கே வர்றா பெரும்பாலும் பெரும்பாலும் வந்து விளிமணிலை மக்களும் உலகி மக்களாக தான் அங்கே வர்றாங்க அப்போ அவன் வந்து நூறுரூவா கொடுக்குற லாட்ஜோ இல்லை அந்த மாதிரி அப்போ வந்து அவன் நூறுரூவா கொடுக்கற முடியும்னா அப்போ எவ்வளோ அவன் சம்பாதிப்பாங்க ஸோ வந்து அவ்வளோ விஷயங்கள் அதற்குனால வந்து அப்புறம் நான் ஒரு ஒரு படம் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் ஃப்ரேம்ன்றத வந்து நான் என்ன நினைப்பேன்னா அந்த ஃபோட்டோகிராஃப் ஃப்ரேமை தாண்டி என்ன கதை இருக்குன்னு பார்ப்பேன் அந்த என்ன பண்ண நினைப்பாங்க ஃபோட்டோகிராஃப் ஒரு தான் தான் இருக்குன்னு ஒரு நான் பிலீவ் பண்ணுற வந்து அந்த ஃப்ரேமை தாண்டி ஒருத்தன் பார்வையாளனாவோ என்ன எனக்கும் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு உணர்வை கொடுக்கணும் அந்த ஃபோட்டோகிராஃபர் நாலு ஃப்ரேம்க்குள்ள அந்த அந்த செவகத்துக்குள்ளையோ ஒரு ரெக்டாங்கிலுக்குள்ளே கிடையாது அதை தாண்டி எவ்வளோ தூரம் எக்ஸ்பென்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுது சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கில் தான் நான் யோசிப்பேன் அது வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பென்ட் பண்ணி கொண்டு போகுதுன்றத ஸோ இதை இதில் வந்து ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கிறனால தான் என்னால் அந்த அந்த ஃபோட்டோகிராஃபர் எடுக்க முடிஞ்சது அதுக்கு ஒரு அதில் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன் பரவாயில்லைங்க நீங்கள் ஒரு தலித்தா இருந்தாலும் உங்கள் ஃபோட்டோகிராஃபர் அழகாக இருக்குன்றது வந்து எண்பதுகளில் வந்து எங்கள் பாட்டியோட ஸ்கூல நான் சொன்ன மாதிரி எங்கள் பாட்டியோட ஸ்கூலில் வந்து உயர்ஜாதி மக்கள் வந்து இடிச்சிட்டாங்க நான் வந்து ஒரு தாட் ஃபோட்டோகிராஃபர் தான் ஒரு கூட்டத்தில் வந்து உங்களை இவங்க ஜெய் சிங் இவர் ஒரு தலித் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண பண்ணியிருக்காங்க அது வந்து நீங்கள் ஒரு சோஷியல் இன்ஜஸ்டிஸ்ஸாக பார்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்க அதே சமயத்தில் தலித் வாழ்வியலை வந்து பதிவு பண்ணணும்னு ஒரு முயற்சியில் ஒரு ஜேர்னியில் போயிட்டு இருக்கீங்க இது ரெண்டுமே ஒரு கான்ட்ரடிக்டிங்கான விஷயமா நான் பார்க்குறேன் நாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீளம் சோஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிழ்ச்சி